Good morning, students. In this lesson, I am going to teach you about perspective projection. Perspective projection, I am going to talk. So, perspective, So, already, we have orthographic projection. Isometric projection. Isometric projection is nothing but an orthographic projection. Isometric projection is an orthographic projection. That is the object of the original size and length. Projectors are parallel. All the projectors are assuming that the parallel. Object of the original size and shape. Front view copy. But in the perspective of the medium. Realistic projection realistically. Objects are represented realistically. So original object எப்படி தெரியும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் பக்கத்துல போய் நிக்கிறீங்க சோ என்னன்னு நம்ம பாக்கும்போது பக்கத்துல இருக்க சுவர் வந்து என்னது ஹைட்டா தெரியும் நம்ம ரொம்ப பெருசா தெரியும் அந்த எண்ட்ல உள்ள சுவரை பாத்தீங்கன்னா ரொம்ப லெங்கான பில்டிங் பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல உள்ள சுவரை பாத்தீங்கன்னா சின்னதா தான் தெரியும் மை சைஸ் ஆனா ஆக்சுவலா அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல இருக்க சுவரோட ஹைட்டும் அந்த எண்ட்ல இருக்கிற சுவரோட ஹைட்டும் ஒரே ஹைட் பட் நம்ம விஷன் வந்து அது அப்படிதான் தெரியும் நம்ம விஷன் அப்படிதான் தெரியும் அதே மாதிரி நம்ம ஒரு ரயில்வே ட்ராக் பார்த்துங்க ரயில்வே ட்ராக் பார்த்துருப்பீங்க ரயில்வே ட்ராக்னா எல்லாமே ஒரே பேரலா போயிட்டு இருக்கும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கும் எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ்ல கேப் வந்து ஒரே மாதிரி கேப் தான் இருந்துட்டு இருக்கு ஸோ ரயில்வே ட்ராக் நடந்து போயிருந்து நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது போக போக இருந்துச்சு ரயில்வே ட்ராக் வந்து சின்னதாக மாதிரி தெரியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ற மாதிரியே நமக்கு தெரியும் பட் இப்படிதான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லை அப்போ தூரத்தில் உள்ள ஒரு பொருட்கள் எல்லாம் ஒரு வேனிஸ் ஆகும் ஒரு இடத்துல வரும்போது ஒரு பாயிண்ட் அட்டே மாறும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐசைட் சரியா இதே நேரம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரையில் போய் நிற்போம் கடற்கரையில் போய் நின்றுட்டு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஸோ அப்போ தூரமாக பார்க்கும்போது கடலும் வானம் சரியா வானம் இருக்கு கடல் இருக்கு ரெண்டும் ஒன்றும் டச் பண்ணுற மாதிரி தெரியும் ரெண்டும் தொட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலே தொடுமா கடலும் வானம் தொடாது சரியா கடலுமான உண்மையில் தொடாது பட் நம்ம நின்றுட்டு பார்க்கும்போது தூரத்தில் என்ன செய்யும் தொடுற மாதிரி ஆனால் எங்கே தொடணும் எந்த இடத்துல தொடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹை லெவல் அது அதான் ஹொரைசான் லைன் சொல்லுங்க ஹொரைசான் லெவல் ஹொரைசான் லெவல்னு சொல்லுங்க நம்ம ஹை லெவல் எங்கே இருக்கோ அந்த லெவலில் தூரத்தில் பார்க்கும்போது கடலும் வானமும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதேனால ரெண்டாவது மாடிக்கு மேலே ஒரு மாடி பில்டிங் மேலே ரெண்டாவது மாடிக்கு மேலே இல்லை பத்தாவது மாடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் தான் என்ன செய்யும் டச் பண்ணுற மாதிரி தெரியும் அதான் வேனிசிங் பாயிண்ட் சொல்லுவோம் அந்த பாயிண்டாக வேனிஸ் ஆகும் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வேனிசிங் பாயிண்ட் சொல்லுவோம் ஸோ அப்போ இதில் நம்ம பர்ஸ்பெக்டிவ் அப்போ இதுதான் நம்மளோட ஒரிஜினல் சைட் நம்ம பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி தான் நமக்கு தெரியும் நம்ம பார்க்கும்போது இப்படி தான் தூரம் தெரியும் ஆப்ஜெக்ட் சின்னதாக தெரியும் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக தெரியும் ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற பாயிண்ட் எல்லாம் ஒரு இதில் வந்து ஒரு பாயிண்டில் கன்வெர்ஜ் ஆகும் கன்வெர்ஜிங் ப்ரொஜெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே ஐ இங்கிட்ட பார்க்கும்போது சரியா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி இந்த ஆப்ஜெக்ட் இருந்து வரால் விசுவல் ரைஸ் லைட் ரைஸ் எனர்ஜி இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டை கூடி எல்லா இடத்துலருந்து ரைஸ் வந்து ரைஸ் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எல்லா இடத்துலேருந்து லைட் வந்துட்டு இருக்கு சரியா விசுவல் ரைஸ் அது எல்லாமே நம்ம ஐ இருந்தாரு கண் கண்ணில் ஒரு பாயிண்ட்ல வந்து குவி கன்வெர்ஜ் ஆகும் கன்வெர்ஜ் ஆகுது நம்ம ஒளி உணர்ச்சல்கள் நம்ம கண்ணில் இருக்கிறது அது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் ஸோ விசன் ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து பிரெயின் மூலமாக நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ இதுதான் ஒரிஜினலாக நம்ம பார்க்கும் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பார்க்கும்போது தெரியும் ஸோ இதில் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பிளேன் இருக்குது ஒரு பிளேன் ஆப்ஜெக்டை நான் பார்க்குறேன் இந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அப்படி என்ன செய்யுது எல்லா ரைஸும் வந்து என்ன செய்யுது நான் கண்ணில் வந்து ஒரு இதாக குவியுது ஸோ இன்பிட்வீன் ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்னு வச்சுருங்க நான் வந்து பார்த்துருக்கேன் இடையில ஒரு பிளேன் இருக்குது ஸோ அந்த பிளேனில் அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் அந்த ரைஸ் எல்லாம்
என்ன தெரியுதோ அதுதான் என்னது பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இடையில ஒரு பிளேன் இருக்கு. ஸோ அந்த பிளேன்ல என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதோ, என்ன தெரியுதோ, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி தெரியுதோ அதுதான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் போட்டோகிராஃப் ஆஃப் ஏ பர்சன் வாட் எவர் மேபி, அதுவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். பெரிய லெந்தி பில்டிங்கை போட்டோ எடுத்து பாருங்க. இதே நேரம் ஒரு ரயில்வே ட்ராக் போட்டோ எடுத்து பாருங்க, அதுவும் கன்வர்ஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ போட்டோகிராஃப் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ், டிஸ்டன்ஸ் ஆச்சு ஒரு இடத்துல கன்வர்ஸ் ஆகும், இடையில ஒரு ஃபிலிம் கன்வர்ஸ். ஸோ அந்த ஃபிலிம்ல என்ன மீன் தெரியுதோ தட் இஸ் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். ஸோ நம்ம பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஹொரைசான் லெவல்ல என்ன தெரிஞ்சுக்கணும். ஹொரைசான் லெவல்னா டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து அந்த லெவல் தான் வேனிஸ் ஆகும், ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியும், டச் பண்ற மாதிரி தெரிஞ்சதால ஹொரைசான் லெவலுக்கு ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுல நம்ம பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரையும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரைகிறது, ஒரு ஆப்ஜெக்டோட பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக நம்ம ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். நம்ம ரெஃபரன்ஸாக நம்ம கொஞ்சம் பிளேன்ஸ் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி ஹரிசாண்டல் வெர்டிகல் பிளேன் யூஸ் பண்ணுவோம், அப்படி அப்படி அதே மாதிரி வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் உள்ள ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் வந்து என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல உள்ள ரெஃபரன்ஸ் பிளேன் என்னன்னு சொன்னால் பிக்சர் பிளேன். ஸோ இங்கே பாருங்க, இங்கே இருக்குது ஆப்ஜெக்ட், இங்கே இருக்குது அப்சர்வர், நம்ம இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருந்து அதை பார்க்கும்போது இப்படி எல்லா இதுவும் இங்கே வருது. ஸோ இடையில இந்த பிளேனில் நம்ம என்ன வியூ இமேஜ் வருதோ அந்த இமேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ த்ரீ டைமென்ஷன்ஸ் இன் ஏ சிங்கிள் பிளேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மூணு டைமென்ஷன் நம்ம தெரியும். இங்கே பார்க்கும்போது டாப் தெரியும், சைட் தெரியும், சென்ட் தெரியும். ஸோ மூணு டைமென்ஷன்ஸ் வந்து ஒரே வியூவில் நமக்கு தெரிஞ்சது. த்ரீ டைமென்ஷன்ஸ், டாப் தெரியும், சைட் தெரியும், சரியா, ரெண்டு சைடு தெரியும். ஸோ இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். த்ரீ டைமென்ஷன்ஸ் ஆர் சீன் இன் த சிங்கிள் வியூ, ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு தெரியும். சரி, நம்ம இப்போ பிக்சர் பிளேன் பற்றி பார்த்தோம். பிக்சர் பிளேன் ஒரு வெர்டிகல் பிளேன். சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு பிளேன் பார்த்தீங்கன்னா ஹொரைசான் பிளேன். ஹொரைசான் பிளேன்னா ஒரு ஹரிசாண்டல் பிளேன், இதை தான் ஹொரைசான் பிளேன் சொல்கிறோம். இதை வந்து பிக்சர் பிளேன் சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் எங்கேன்னா இங்கே இருக்கு, ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கு. சரியா? ஸோ ஏன்னா இதை வந்து பிக்சர் பிளேன் சொல்கிறோம். இதை ஹொரைசான் பிளேன், ஹொரைசான் பிளேன்னா ஹரிசாண்டல் பிளேன் அந்த ஐலர். சரியா? ஹொரைசான் பிளேன் என்ன சொல்கிறோம், ஹரிசாண்டல் பிளேன். ஹரிசாண்டல்னா கிடைமட்டமாக இருக்கிற ஒரு பிளேன், அது ஐலர். நம்ம ஐ என்ன இருக்கோ அந்த லெவலில் இருக்கிற ஒரு பிளேன். ஸோ இதில் தான் ஐ இருக்கும் இந்த இடத்துல, இந்த பாயிண்ட் இந்த பிளேன் இந்த இடத்துல ஐ இருக்கும். ஸோ இது லெவலாக உள்ள ஒரு பிளேனை வந்து ஹொரைசான் பிளேன் சொல்லுவோம். வெர்டிகலாக இருக்கிற பிளேன் வந்து பிக்சர் பிளேன், வெர்டிகல் பிளேன். ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னா இங்கே. ஸோ இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்? இப்போ அப்சர்வர் நம்ம இங்கே தானே இருக்கோம். ஸோ அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் குவார்டர், பின்னாடி இருக்கிறது செகண்ட் குவார்டர், ஸோ இங்கே இருக்கிறது தேர்ட் குவார்டர், இது ஃபோர்த் குவார்டர். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்கு. ஸோ அது வந்து தேர்ட் ஆங்கிள், தேர்ட் குவார்டர்ல ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம டிராயிங் வரைகிறதுனால இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். சரி, அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது, இங்கேருந்து பார்க்குறோம். பார்க்கும்போது இங்கே வருது, இந்த பிளேன்ல என்ன இமேஜ் வருதோ அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இந்த பிளேன்ல நம்ம என்ன இமேஜ் வருதோ அதான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இதில் டாப் வியூ எங்கே மார்க் பண்ணணும், இங்கே தான் மார்க் பண்ணணும். ரொட்டேட் ஆகும்போது மேலே தான் வரும். ஸோ தேர்ட் ஆங்கிள் ஆனால் ஃப்ரண்ட் வியூ இந்த லைனுக்கு மேலே வரும், டாப் வியூ இந்த லைனுக்கு கீழே வரும். இந்த லைனுங்கிறது என்னென்னா ஹொரைசான் லைன் சொல்லுவோம். ஹொரைசான் லைன், அதாவது இந்த பிக்சர் பிளேனும் இந்த ஹொரைசான் பிளேன், பிக்சர் பிளேன் ஹொரைசான் பிளேன் 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் பிளேன்ஸ். ஸோ அதை மீட் பண்ணுற லைனை வந்து ஹொரைசான் லைன் சொல்லுவோம். அதுக்கு கீழே தான் ஃப்ரண்ட் வியூ இருக்குது. ஸோ அது ஃப்ரண்ட் வியூ, அது வந்து என்னதுன்னா அதான் வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ். டாப் வியூ வந்து என்னது மேலே வருது. இந்த டாப் வியூ ரெப்ரசென்ட் பண்ணதுக்காக ஒரு பிளேன் வைக்கிறோம், ஆக்சிலரி ஹொரைசான் பிளேன் அப்படின்னு ஒரு வைக்கிறோம். ஆக்சிலரி ஹொரைசான் பிளேன், அதாவது இந்த ஹொரைசான் பிளேனுக்கு பேரலலாக இன்னொரு ஹரிசாண்டல் பிளேன், எப்போது ஹொரைசான் பிளேன் இந்த பிளேன், இந்த ஹொரைசான் பிளேனுக்கு மேலே, அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டாப்பியில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் இப்போ டாப்பியை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது இந்த லைனுக்கு மேலே தான் வரும். ஸோ இது
ஃப்ரண்ட் வியூ எக்ஸல் எல் கீழே வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சலரேட்டிங் ஹாரிசான்டல் நம்ம என்ன பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் பிளேன். கிரவுண்ட் பிளேன் இந்த பிளேன் நம்மளுக்கு தெரியுதுன்னா ஹாரிசான்டல். நம்ம ஒரு ஐ இங்க இருக்குன்னா ஒரு ஆள் கிரவுண்ட்ல தான் ஆப்ஜெக்ட் இருக்கு. உடனே அந்த கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்னா இங்கே இருக்கு கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் பிளேன் அது வந்து ஹாரிசான்டல் பிளேன், ஹாரிசான்டல் பிளேன் கிரவுண்ட். அதில் தான் அந்த ஆப்ஜெக்டை நம்ம சிட்டுவேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை மீன் அந்த லைன் வந்து கிரவுண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் என்னன்னா சென்ட்ரல் பிளேன். சென்ட்ரல் பிளேனா இந்த வெர்டிக்கல் மியூச்சுவலி ரெண்டு முறையும் பற்றி பாருங்க. ஸோ இதில் தான் ஐ இருக்கு. ஸோ அந்த லெவலில் ஒரு பிளேன், ஐக்கிய லெவலில் ஐ கீப் ஒன் பிளேன். ஓகே, இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரேசான் பிளேனுக்கும் பர்பெண்டிகுலர், பிக்சர் பிளேனுக்கும் பர்பெண்டிகுலர். ஸோ அப்படி ஒரு சென்ட்ரல் பிளேன் வைக்கிறேன். இந்த ஐ லெவல், ஐ லெவலில் அப்சர்வர் எங்கே இருக்குமோ அந்த லெவலில் ஒரு உள்ள ஒரு பிளேன். ஸோ இதை வந்து சென்ட்ரல் பிளேன் சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் பிளேனுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே லெஃப்டில் இருக்கும், என்னென்னா ஆப்ஜெக்ட் வந்து ரைட்ல இருக்கு. ஸோ ஐ இங்கே இருக்குது. ஸோ இதில் இந்த லெவலில் இருக்குது பிளேன், இந்த பிளேன். இந்த சென்ட்ரல் பிளேனுக்கு ஒன்றே லெஃப்டில் இருக்கும், இல்லைன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரைட்டில் இருக்கும். ஸோ அது அந்த ரெப்ரஸன்டேஷன் கொஸ்டினில் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் 5 mm டுவார்ட்ஸ் த ரைட், 5 mm டுவார்ட்ஸ் த லெஃப்ட் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து சென்ட்ரல் பிளேன் நமக்கு தெரிஞ்சிட்டோம். சென்ட்ரல் பிளேன் ஸ்டேஷ்னரி, அந்த சென்ட்ரல் பிளேனா ஸ்டேஷ்னரி பாயிண்ட் எல்லாமே ஒன்று தான். ஸ்டேஷன் பாயிண்ட் அப்படின்னா நம்ம வியூ பாயிண்ட், ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்படின்னு என்ன கொடுத்தாலும் அப்சர்வர், ஐ, ஸ்டேஷன் பாயிண்ட் எப்படி கொடுத்தாலும் அது என்னது அந்த ஐ லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அதில் தான் வந்து ரேஸ் எல்லாம் புரியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஓகே, நம்ம இன்னும் பார்க்கலாம் ஸ்டேஷன் பாயிண்ட், ஒரே சான் லைன், கிரவுண்ட் லைன் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம். சரியா, பிக்சர் பிளேன் நமக்கு தெரியும், வெர்டிகல் பிளேன், ஹாரிசான்டல் பிளேன், ஹை லெவலில் ஒரு ஹாரிசான்டல் பிளேன், ஆக்சலரேட்டட் ஹாரிசான்டல் பிளேன், டாப் லெவலில் தான் ரெப்ரசென்ட் பண்ணோம், ஹாரிசான்டல் பிளேனுக்கு மேலே வர பிளேன், சென்ட்ரல் பிளேனை நம்ம என்னென்னு பார்த்தோம். ஓகே, இனி பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரைகிறது அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் தானே இருக்குது, இந்த பின்னாடி பிஹைண்ட் கொஸ்டின்ல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஜெக்ட் இஸ் 10 mm பிஹைண்ட் தான் பிக்சர் பிளேன். ஆனால் பின்னாடி தானே வருது ஆப்ஜெக்ட், பிக்சர் பிளேனுக்கு பின்னாடி வரும். பிஹைண்ட் த பிக்சர் பிளேன் இவ்வளோ 1 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பிக்சர் பிளேன் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இதை இதே ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ தூரம் பின்னாடி இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரம் பின்னாடி இருக்குது அப்படின்னு. அப்போ டாப் வியூவில் அது வந்து தெரியும். சரியா, டாப் வியூவில் எவ்வளோ தூரம் பின்னாடி இருக்குது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் பின்னாடி இருக்கோ அது எவ்வளோ தூரம் மேலே வரும், வியூவில் வந்து அவ்வளோ தூரம் மேலே வரும். ஸோ டாப் வியூ நம்ம வரைவோம். சரியா, நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ ஒரு வரைவோம். கிரவுண்ட் லைன்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் வியூ வரைவோம் இவ்வளோ ஹைட்டுன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வியூவை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்.